நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா புதினா பக்கோடா நல்ல फ्लेவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கறேன். அதுக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 6 பல்லு போட்டுர்க்கேன். சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுர்க்கேன். இத நல்ல கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் அலசி வச்சிருந்த புதினா ஒரு கைப்பிடி இதல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிரறோம். இப்படி அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பக்கோடா நல்ல கிரீனிஷ் கலர்ல இருக்கும். தனித்தனியா எடுக்காதுங்க குழந்தைங்க சாப்பிடுறப்போ. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் போல அரைச்சிரறோம். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த புதினா விழுதை இதல போட்டுக்கறோம். இதல பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் உங்க फ्लेவர் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுர்க்கேன். இத போடுறப்ப பாத்தீங்கன்னா நல்ல கிரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். salt தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுர்க்கேன். இப்ப நல்ல பொடியா கட் பண்ணி ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி போட்டுர்க்கேன். பொடியா கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மாவோட நல்ல சேர்ந்து பைண்ட் ஆகி வந்துரும். ஒரு 100 கிராம் 150 கிராம் பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்குல கட் பண்ணி போட்டுர்க்கேன். தண்ணி விடாம நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். லேசா தண்ணி விட்டா போதும், நிறைய தேவைப்படாது. நிறைய தண்ணி ஊத்தி பிசைஞ்சற கூடாது, எண்ணெய் உங்களுக்கு அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஹார்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்க கூடாது. இந்த அளவுக்கு கிள்ளி போற ஸ்டேஜுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். எண்ணெயை காய வச்சிட்டு அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான். நம்ம புதினா இலை அப்படியே முழுசு முழுசா போட்டோம்னா அப்படியே தனித்தனியா எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம பாதியை கட் பண்ணி போட்டுட்டு பாதியை அரைச்சு போடுறப்ப நல்ல கிரீனிஷ் கலரா இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டுட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். நல்ல கிறிஸ்பியா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல சூப்பரா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ஆயில் ஐட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நெஞ்ச கறிக்கிற மாதிரிலாம் இருக்காது. புதினா சேர்க்கறதுனால நல்லா டைஜஷன் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட புதினா பக்கோட நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்ல கிரீனிஷ் கலராக இருக்குது பாருங்கள். இப்படியே ஒரு ஒரு தலையை அப்படியே போட்டு 2 நிமிஷம் விட்டு விட்டு அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதான். ஈஸியாகவும் இருக்கும். புதினா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம இதிலேயே சேர்த்துறோம். அதனால் எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நல்ல ஹெல்தியான டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும் நமக்கு. நல்ல கிறிஸ்பியான புதினா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் பார்க்கலாங்க.